அனைத்து நல்வுலங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டுல இருக்கும்போது ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாவே இருக்கும், ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வெளியில போயிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும், வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் அவங்க அந்த ஒரு மாதிரியான ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு மனநிலையை வந்து அவங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்மறையான எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜினால கூட இந்த மாதிரி இருக்கலாம். சோ இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு இருக்குது அப்படி நம்ம வீட்டுல இருக்குது அப்படின்னா, அதை நம்ம எப்படி அதை வந்து நம்ம கிளியர் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வருது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சோ இதுல இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளை நம்ம நீக்கிறதுக்காக முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி எல்லாருமே இப்ப நீங்க சில கடைகளுக்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல, அதாவது கண்ணாடி டம்ளர்ல எலுமிச்சம்பழம் போட்டு வச்சிருப்பாங்க, தண்ணி ஊத்தி எலுமிச்சம்பழம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லைங்களா. சோ நிறைய நீங்க மளிகை கடையில பாத்துருக்கலாம், நகை கடையில கூட பாத்துருக்கலாம், சில பேர் வீட்லயுமே இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு கண்ணாடி டம்ளர்ல முழுக்க நிறைய தண்ணியை ஊத்தி அதை வந்து நம்ம வீட்டுல வச்சிருக்க முடியும். இது எப்ப பண்ணணும் அப்படின்னா, இது எப்ப எந்த அன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமனால நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைடே அன்னைக்கு காலையிலயே நீங்க வந்துட்டு ஒரு முன்னத்து நாள் நைட்டே ஒரு லெமன் வாங்கி வச்சுங்க. வெள்ளிக்கிழமை காலையில நீங்க தீபம் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு டம்ளர்ல அந்த டம்ளர் வந்து நல்லா சுத்தமா கழுவி அந்த டம்ளருக்குள்ள முழுக்க தண்ணி ஊத்தி அதுக்குள்ள அந்த லெமனை போட்டு வச்சிருங்க. ஒன்ஸ் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு அதை நீங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இதை வந்து கண்டினியூஸா நீங்க அதை வச்சிருக்கும் போது மட்டும்தான் அந்த உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாம் அது ரிசீவ் பண்ணிக்கும். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வச்சோன்னே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள்லயே அந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அது சேஞ்ச் ஆனாலும் சரி, இல்ல லேசா ஸ்மெல் வந்தாலும் சரி, என்னானாலும் சரி, அடுத்த ஒரு வாரத்துக்கு, அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையில வரைக்கும் நீங்க அதை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணக்கூடாது, சும்மா அப்படியே வச்சிருங்க. அடுத்த வாரம் மறுபடியும் புது எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி வாரம் கண்டினியூஸா பண்ணுங்க. நிறுத்தாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளை அந்த எலுமிச்சம்பழம் எப்பவுமே எடுத்துக்கும். நம்மளோட பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது எதுக்காக இருந்தாலுமே எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துறாங்க. காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை அந்த எலுமிச்சம்பழத்துக்கு எடுத்துக்கக்கூடிய தன்மை அதிகமாவே இருக்குது. சோ இது முதல் விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டுல எல்லாமே புகை போடுவாங்க, டெய்லியுமே குழந்தைங்களை குளிக்க வச்சுட்டு புகை போடுவாங்க. சோ அந்த மாதிரி புகை போடுற விஷயத்த நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். இந்த புகை போடுறது அப்படின்னா இதுக்குன்னு தனியா நம்ம சாம்பிராணி கடையில வாங்கிக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வேண்டாம், நீங்க தனியா சாம்பிராணி கட்டி வாங்கி அதை வந்து உடச்சு வச்சுட்டு நீங்க அதே வெள்ளிக்கிழமை நாள் சாயந்தரமா இந்த ப்ராசஸ் நீங்க பண்ண முடியும். சோ அந்த வெள்ளிக்கிழமை காலையில அந்த இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நான் வந்து சிட்டியில இருக்கேன், நான் எப்படி அதுக்கு கறி எல்லாம் போட்டு தீ போட்டு பண்றது அப்படின்னா ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு கரண்டி எடுத்துங்க, ஒரு தேங்காய் தொட்டி எடுத்து நீங்க கேஸ் ஸ்டவ்லயே வச்சு அதை எரிக்க வச்சு அதுல இருந்து வரக்கூடிய கறி துண்டுகள் மூலமா நீங்க வந்து சாம்பிராணி போக போடலாம். சோ இந்த மாதிரி நீங்க வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நீங்க அந்த மாதிரி புகை போட்டு வரும்போது எல்லா பகுதியிலுமே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மூளை முடுக்குல இருந்து எல்லா பகுதியிலுமே பாத்ரூம் உட்பட பணம் வைக்கக்கூடிய பொருட்கள் உட்பட பணம் வைக்கக்கூடிய பீரோ உட்பட நீங்க எல்லா இடத்துலயுமே இந்த புகை போட்டுட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஏதாவது எதிர்மறையான வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த புகை போடுறது மூலமா கிளியர் ஆகும். அண்ட் ஆல்சோ அந்த சாம்பிராணி புகை வந்து எப்பவுமே நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பிளசன்ட் ஃபீலை கொடுக்கும், அதுவே உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ புகை போடுற விஷயத்தையுமே நீங்க வந்து கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வர முடியும். ஸோ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த கண்ணாடி டம்ளர்ல தண்ணி ஊத்தி வைக்கிறதாகட்டும், இல்ல நம்ம சாயந்தரமா புகை போடுறதாகட்டும், இந்த ரெண்டு விஷயமே வேற வேற எல்லாம் எங்கேயோ ஏதோ ஒண்ணு வேற ஏதோ புதுசு நீங்க யோசிச்சுக்க வேண்டாம். நம்ம பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லைங்களா, நம்ம பஞ்சபூதங்களை நம்ம சரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் நம்ம உடம்புல நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் நம்ம சரியான நிலையில பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான சக்திகளை நீக்கி ஒரு புத்துணர்வையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்மளுக்கு கொடுக்க வல்லது. ஸோ இதை தான் நம்ம பாரம்பரியமா கலாச்சாரமா நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருந்தது. காலப்போக்கில் அதை நம்ம மறந்துட்டோம், இப்போ வந்து நம்ம அதை திரும்பியும் கொண்டு வரலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட வீட்லயும் சரி நம்மளோட நம்ம இருக்கக்கூடிய எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு வழிமுறையை நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். இது என்ன அப்படின்னா நேர்மறையான சிந்தனைகள், அதாவது பாசிட்டிவ் திங்கிங். எப்ப நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ
அப்பவே உங்களுக்குள்ள எதிர்மறைங்கிற அந்த ஒரு விஷயம் 1% கூட இல்லாம போயிடும். எல்லாத்தையுமே பாசிட்டிவிட்டியோட நம்ம அணுகும் போது நம்மளால எவ்வளவு பெரிய எதிர்மறையான சக்தியா இருந்தாலும் நம்மள வந்து அது ஒண்ணுமே பண்ணாதுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நான் வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, நான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான சிந்தனைகளோட சந்தோஷமா நம்ம வாழ்க்கை அணுகும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கை வெற்றியை நோக்கி மட்டுமே முன்னேறி கொண்டு வெற்றியை நோக்கி மட்டுமே நம்ம மேல மேல போய்கிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இது பயனுள்ளதா இருக்கும், எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்டு இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.